நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு உலகம் பூராவுமே சாப்ஸ்டிக் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் சிங் சாங் நோபிதா மாதிரியான கார்ட்டூன் சேனல் பார்க்குற நம்ம பசங்களுக்கு சாப்ஸ்டிக் பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். உலகத்தில் 20% மக்கள் சாப்ஸ்டிக் வச்சு தான் சாப்பிட்றாங்க. சாப்ஸ்டிக் பயன்படுத்தி சாப்பிடும்போது மெதுவாக தான் சாப்பிட முடியும். சாப்ஸ்டிக் வழியாக சாப்பிடும்போது கிளைக்மிக் இண்டெக்ஸின் அளவு குறைவாக தான் உடம்புல உற்பத்தி ஆகும். நம்ம சாப்பிடும்போது உணவின் ஆற்றல் ரத்தத்தில் கலக்கிறத தான் கிளைக்மிக் இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டோரிஸ் வேர்ல்டுனா இந்த பதிவு சாப்ஸ்டிக் பற்றியது. ரெண்டு வகையான சாப்ஸ்டிக் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்று உணவு சமைக்கிறதுக்காகவும் இன்னொன்று உணவை சாப்பிட்றதுக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எளிமையாக சொல்லணும்னா நம்ம ஊர் கரண்டி மாதிரி இந்த சாப்ஸ்டிக்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம சாப்ஸ்டிக் பயன்படுத்துறதுக்கான விதிமுறைகள் பற்றி பார்க்கலாம். முதல்ல சாப்ஸ்டிக்கில் சாப்பாடை குத்தி சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது சாப்ஸ்டிக்கை வச்சு பிளேட்டில் விளையாடக்கூடாது. மூணாவது சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற சாப்ஸ்டிக்காக பர்சனல் சாப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் உணவு பரிமாறுறதுக்கு பயன்படுத்துகிற சாப்ஸ்டிக்காக சர்விங் சாப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. நம்மளோட பர்சனல் சாப்ஸ்டிக்கை எடுத்து அந்த நம் பெரிய உணவு பாத்திரத்தில் போடக்கூடாது. நாலாவது உங்களோட சாப்ஸ்டிக்கை பயன்படுத்தி சாப்பாடை நகர்த்தக்கூடாது. அஞ்சாவது சாப்ஸ்டிக்கை நேரடியாக டேபிள் மேலே வைக்கக்கூடாது. ஆறாவது சாப்பாட்டு மேஜையில் ஏதாவது பொருளை நகர்த்தணும்னா நம்ம சாப்ஸ்டிக்கை வாயில் வச்சுக்கிட்டு அந்த பொருளை நகர்த்தக்கூடாது. ஏழாவது சாப்ஸ்டிக்கை வச்சு இன்னொருத்தங்களை காட்டி பேசக்கூடாது. எட்டாவது சாப்ஸ்டிக் சாப்பாட்டு மேலே குத்தி வச்சுருந்தாங்கன்னா அது சாவு வீடுன்னு அர்த்தம். ஒன்பதாவது சாப்ஸ்டிக்கை குறுக்கா வைக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தா அதுவும் துக்க வீட்டின் அடையாளமாக கருதப்படும். அதனால் சாப்ஸ்டிக்கை எப்பவுமே பேரலல்னு சொல்கிற இணையாக தான் வைக்கணும். பத்தாவது ஒரு சாப்ஸ்டிக்கை இன்னொரு சாப்ஸ்டிக்கை வச்சு தேய்க்கக்கூடாது. அப்படி செஞ்சால் அது அந்த இடத்த அவமதிச்சதாக ஆகிடும். இவ்வளோதாங்க சாப்ஸ்டிக் விதிமுறை. இப்போது சாப்ஸ்டிக்கை ஒவ்வொரு நாட்டில் எப்படி வித்தியாசமாக பயன்படுத்துகிறாங்கன்றத பற்றி பார்க்கலாம். ஜப்பானில் சாப்ஸ்டிக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறமா எப்போவுமே பேப்பரில் சுற்றி தான் வைப்பாங்க. அதனால் முதல்ல எப்போவுமே வயசில் பெரியவங்க தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவங்க சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் வயசில் சின்னவங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். கொரியாவில் சாப்ஸ்டிக்கோடு சேர்த்து ஸ்பூனையும் பயன்படுத்தி தான் உணவு பரிமாறுவாங்க. கொரியாவில் சாப்ஸ்டிக்கை வலது பக்கமாக தான் எப்போவுமே வைப்பாங்க. இடது பக்கமாக வச்சுருந்தாங்கன்னா அது ஏதோ துக்கம் அனுசரிக்கிறதுக்கான விருந்துன்னு அர்த்தம். சீனா ஜப்பானியர்கள் கொரியா வியட்நாம் மக்கள் மாதிரியே இருக்கிற தாய்லாந்துக்காரங்க மட்டும் சாப்ஸ்டிக்கை அவங்க பாரம்பரிய உணவுக்கு பயன்படுத்துறதே இல்லை. அது ஏன் அப்படின்னு அடுத்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போது இந்த சாப்ஸ்டிக்கை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனலில் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் ஸ்டடி டிப்ஸ் மற்றும் சுய முன்னேற்ற கதைகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.